இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்னை கொடுங்கையூர் கிருஷ்ணமூர்த்தி நகர் கண்ணன் தெருவில் வசித்து வருபவர் அன்பு. இவருடைய மனைவி வேளாங்கண்ணி. இந்த பெண்ணுக்கு வயது 47. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். நேற்று முன்தினம் காலையில் அன்பு, அவருடைய மகன் மற்றும் மகள் ஆகியோர் வேலைக்கு சென்று விட்டனர். வீட்டில் வேளாங்கண்ணி மட்டும் தனியாக இருந்தார். மாலையில் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த அவருடைய மகன் மரியம் லாரன்ஸ் என்பவர் தன்னுடைய தாய் வேளாங்கண்ணி கொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு கடும் அதிர்ச்சியடைந்தார். இதுபற்றி கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து புளியந்தோப்பு உதவி கமிஷனர் அழகேசன் தலைமையில் தனிப்படை அமைத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து விசாரணை நடத்தி வந்தனர். அதில் வேளாங்கண்ணியின் நெருங்கிய உறவினர் வந்து சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த லூயிஸ் மாதா தெருவில் வசிக்கும் வேளாங்கண்ணியின் தம்பி யுவராஜ் என்பவருடைய மகன் 21 வயதான அகஸ்டின் அருண் மற்றும் அவருடைய நண்பரான கொடுங்கையூர் முத்தமிழ் நகரைச் சேர்ந்த 22 வயதான சாலமன் ஆகிய இரண்டு பேரையும் இன்ஸ்பெக்டர் சரவணன் மறுநாள் காலையில் கைது செய்தார். போலீசாருடைய முதல்கட்ட விசாரணையில் பணத்தகராறில் வேளாங்கண்ணி கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்தது. ஆனால் போலீசாருடைய தீவிர விசாரணையில் திடீர் திருப்பமாக காம கொடூரனாக மாறிய அவருடைய தம்பி மகனே சொந்த அத்தையை ஆசைக்கு இணங்காததால் கொன்ற திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. கைதான அகஸ்டின் அருண் போலீசாரிடம் கொடுத்திருக்கூடிய வாக்குமூலத்தில் சொன்னது என்னவென்றால், எனக்கு காம உணர்வு அதிகமானதால் நண்பர் சாலமனுடன் என்னுடைய அத்தை வேளாங்கண்ணி வீட்டுக்கு சென்றேன். வீட்டில் அத்தை மட்டும் தனியாக இருப்பதை அறிந்து கொண்டேன். என்னுடைய நண்பர் சாலமனை வெளியில் உட்கார வைத்துவிட்டு நான் மட்டும் வீட்டுக்குள் சென்று அத்தையிடம் என்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு கூறினேன். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர், என்னுடைய தம்பி மகன் நீயே இப்படி நடந்து கொள்கிறாயே என்று சொல்லி என்னை திட்டினார். ஆனாலும் நான் விடாமல் மீண்டும் மீண்டும் அவரை ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தினேன். அதற்கு மறுத்த வேளாங்கண்ணி கூச்சல் போட்டார். இதனால் வெளியில் யாரிடமாவது சொல்லிவிடுவாரோ என்று பயந்து என்னுடைய அத்தை வேளாங்கண்ணியின் தலைமுடியை பிடித்து இழுத்து சுவர் மற்றும் தரையில் தலையை முட்டி கொலை செய்தேன். பின்னர் எதுவுமே தெரியாதது போல நண்பருடன் தப்பி சென்று விட்டேன். ஆனாலும் போலீசார் என்னை கண்டுபிடித்து கைது செய்து விட்டார்கள் என்று வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு கைதான இரண்டு பேரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சொந்த அத்தையே தன்னுடைய ஆசைக்கு இணங்க வற்புறுத்தியதுடன் அதற்கு மறுத்ததால் அவரை அடித்து கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.